ஹலோ வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கிணத்தை காணணும்னு சொன்னாலே சும்மா பொய் சொல்லாத கிணறு எப்படி காணாமல் போகணும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் உண்மையாகவே ஒரு கடல் காணாமல் போயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? மனிதன் செய்த தவறால் ஒரு கடல் இருந்த சுவடே இல்லாமல் பாலைவனமாக மாறிப்போன ஆரல் கடலின் சோகக்கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆரல் கடல் கஜகஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கு இடையில் நான்கு பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட கடல். எல்லாரும் இதை கடல்னு சொன்னாலும் இது ஒரு ஏரிதான். அந்த மக்கள் இதை கடல் அழைக்க முக்கிய காரணம் இதனுடைய சுற்றளவு மட்டுமே 68,000 சதுர கிலோமீட்டர், கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாட்டின் பாதிக்கு மேல் அளவு கொண்டது. இந்த ஆரல் கடல்தான் உலகின் நான்காவது மிகப்பெரிய ஏரியாக இருந்தது. இந்த ஆரல் கடல் இவ்வளவு பறந்து விரிந்து கிடப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அமுதாரி மற்றும் சிறுதாரி என்ற இரண்டு மிகப்பெரிய ஆறுகள். இது நம்மளுடைய இமயமலையிலிருந்து வரும் கங்கை, பிரம்மபுத்திரா போன்றது. இந்த ஆரல் கடலின் மீன்பிடி தொழிலை வைத்துதான் பல நூறு குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. அது மட்டுமின்றி பல ஆயிரம் டன் மீன்கள் இங்கிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இப்படி செழிப்பாக இருந்த அந்த ஆரல் கடல் 40 வருடத்தில் பாலைவனமாக மாற காரணம் என்ன? எதுவும் இயற்கை பேரிடர்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, இது முழுக்க முழுக்க மனிதனுடைய தவறால் நடந்ததுதான். அப்படி என்னதான் தவறு நடந்தது என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம். 1947 வருடங்களுக்கு பிறகிருந்தே அன்றைய சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில பனிப்போர் நடந்துட்டு வருது. நம்முடைய காலகட்டத்தில் தங்கத்தோட மதிப்பு அதிகம்னா அந்த காலத்தில் தங்கத்திற்கு மேலாக பருத்தி பார்க்கப்பட்டது. அதுவும் எகிப்துல இருந்து வந்த பருத்தியா இருந்தா சந்தையில் அதனுடைய மதிப்பே தனி. 1960 வரையுள்ள காலகட்டத்திற்கு அன்றைய சோவியத் யூனியனுக்கு பருத்தியை ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்த எகிப்து 1960 பிறகு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால பெரும் அவமானம் அடைஞ்ச சோவியத் யூனியன் இந்த அவமானத்தை சரி செய்ய அவர்களே பருத்தியை உற்பத்தி பண்ண முடிவு பண்ணாங்க. இங்க இருந்துதான் ஆரல் கடலின் அழிவே ஆரம்பமானது. சோவியத் யூனியன் பருத்தியை பயிரிட தேர்ந்தெடுத்த இடம் பெர்கானா வேலி. இந்த பெர்கானா வேலி சிறுதாரி அமுதாரி நதிகளுக்கு பக்கத்தில் அமைந்திருந்ததால பருத்தி விளைச்சலுக்கு தேவையான தண்ணீரை ஆயிரக்கணக்கான கால்வாய்கள் மூலம் இந்த இரண்டு நதிகளிலிருந்து எடுக்க துவங்கினாங்க. இதனால பருத்தி விளைச்சல் ரொம்ப அமோகமா இருந்தது. ஆனால் இதன் பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த இரண்டு ஆறுகளுடைய நீரையும் திருப்பி விட்டதன் காரணமா ஆரல் ஏரிக்கு நீர்வரத்து குறைந்து கொஞ்சம் கொஞ்சமா வற்ற தொடங்கியது. 1960 வருடத்தில் கடல் போல காட்சியளித்த இந்த ஆரல் கடல் நீர்வரத்து இல்லாமல் பல குளங்கள் போல காட்சியளிக்க தொடங்கியது. கொஞ்ச வருடத்திலேயே முக்கால்வாசி நீர் வற்றி போய் சோகமா காட்சியளித்தது இந்த ஆரல் கடல். அது மட்டுமின்றி நீர்வரத்து இல்லாமல் மீதி இருந்த தண்ணீரிலையும் உப்புத்தன்மையை அதிகரிச்சு மீன்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த ஆரல் கடலோட உப்புத்தன்மை கடல் தண்ணீருடன் ஒப்பிடும்போது 30% அதிகமாக இருந்திருக்கு. அதாவது 1 லிட்டர் தண்ணீரில் கிட்டத்தட்ட 400 கிராம் உப்பு இருந்திருக்கு. இதனால தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்ளலாம்னு நினைச்சா அதுக்கும் மிகப்பெரிய ஆபத்து அந்த ஆரல் கடல் ஓரமாகவே இருந்தது. சோவியத் யூனியன் காலரா, சின்னம்மை, தட்டம்மை போன்ற உயிர்கொல்லி நோய்களை பயோவெப்பனாக யூஸ் பண்றதுக்காக தொழிற்சாலை ஒன்று அந்த ஆரல் கடல் ஓரமாக நிறுவியிருந்தாங்க. 1991 பிறகு சோவியத் யூனியன் பல நாடுகளை பிரிந்ததுக்கு அப்புறம் இந்த தொழிற்சாலை முறையாக மூடப்படாமல் கைவிடப்பட்டது. இதனால காற்றின் மூலம் இந்த நோய்கள் கரையோரம் இருந்த மக்களுக்கு பரவ தொடங்கியது. ஆரல் கடல்ல தண்ணீர் வராமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்த மக்களுக்கு இதனால தங்களுடைய உயிரையும் பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். 2005 பிறகு கஜகஸ்தான் நாடு இந்த ஆரல் கடலை மீட்டெடுக்க பல முயற்சிகள் எடுத்துட்டு வருது. இருந்தாலும் இந்த ஆரல் கடல் பழைய நிலையை எட்டுவது முடியாத ஒன்று. 1960 175 அடி ஆழம் இருந்த தண்ணீரின் அளவு இப்பொழுது வெறும் 42 அடி தான் உள்ளது. அதுவும் அதன் வடக்கு பகுதியில் மட்டும்தான் தண்ணீர் உள்ளது. உலக வரலாற்றிலேயே மனிதன் இயற்கைக்கு செய்த மிகப்பெரிய பேரழிவாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஆரல் கடல் போலத்தான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி ஆறு கடல்ல கலக்காம டெல்டா பகுதியில் உள்ள தண்ணீர் உப்புத்தன்மை கொண்ட தண்ணீராக மாறிட்டு வருது. அது மட்டுமின்றி தேவையில்லாத மீத்தேன், அணு உலை, நியூட்ரினோ என பல திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாட்டின் மேல திணிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களால தமிழ்நாடு இந்த ஆரல் கடல் போல ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த ஆரல் கடல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் சீக்கிரம் யூடியூப் சேனலுடன்.